வணக்கம் நண்பர்களே. ஒரு நல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை உருவாக்குறதுக்கு எங்களுடைய ஒரு சிறு முயற்சி தான் இந்த டெக்னிக்கல் குவிஸ் காம்படிஷன். ஒவ்வொரு வாரங்களும் இந்த டெக்னிக்கல் குவிஸ் காம்படிஷன் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணோம்னா, ஒரு நல்ல புக்கில் நல்ல கான்செப்ட் நீங்கள் படித்தா தான் இந்த கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் அத்தனை கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பரிசு நாங்கள் கொடுப்போம். அந்த பரிசு வாங்கிறதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது, ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். முதல் விதிமுறை வந்து என்னென்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கணும், தமிழ் மொழி பேச தெரிஞ்சிருக்கணும். இரண்டாவது விதிமுறை, நீங்கள் கரண்ட்லி ஏதாவது ஒரு சென்னை பேஸ்டு காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்க வேண்டும். மூணாவது விதிமுறை, நீங்கள் உங்கள் ஏஜ் வந்து 21 அல்லது 21 கீழே இருக்கணும். நாலாவது விதிமுறை, ஆன்சர் பண்ணால் பத்தாது, ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷனோடு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்சரை வந்து எடுத்துக்கிடுவோம். ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாமல் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்கள் ஆன்சரை எடுத்துக்கிட மாட்டோம். விதிமுறை 5, இந்த டெக்னிக்கல் குவிஸு எவ்ரி வெனஸ்டே நைட்டு நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அந்த குவிஸில் வந்து ஒரு 7 to 10 கொஸ்டினுக்குள்ளே இருக்கும். அந்த குவிஸ் உள்ள வந்து மல்டிபிள் சைஸும் இருக்கும் அண்டு நியூமெரிக்கல் ஆன்சர் கொஸ்டினும் இருக்கும். விதிமுறை 6, ஆறாவது விதிமுறை என்னென்னா, நீங்கள் இந்த குவிஸ் வந்து வெயிலீடு 1 week, அதாவது இந்த வார வியாழக்கிழமையிலிருந்து அடுத்த வார புதன்கிழமை நைட்டு 12 நீங்கள் அப்லோடு பண்ணணும். விதிமுறைகள் 7, நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணால் பத்தாது, உங்களுடைய அத்தனை ஆன்சரும் கரெக்டாக இருந்தால் தான் நாங்கள் உங்களுக்கு பரிசு கொடுப்போம். அதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து ராங்காக இருந்தாலுமே உங்களுக்கு பரிசு கிடையாது. அப்படியே நீங்கள் எல்லா கொஸ்டினும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 rupees இந்த ஃபார்ம் ஆஃப் கிஃப்ட் வைச்சர் ஆர் கூகுள் பே ஆர் பேடிஎம் ஆர் மொபைல் ப்ரீபெய்டு ரீசார்ஜ், இந்த வழிமுறையில் ஏதாவது ஒரு வழிமுறையில் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பணத்தை வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அடுத்த ஸ்லைட்லேருந்து கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். இந்த வாரம் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். அதில் வந்து இந்த வார டாபிக் வந்து என்னென்னா, பீம்ஸ் சியர் ஃபோர்ஸ் டயாகிராம் அண்டு பெண்டிங் மூமெண்ட் டயாகிராம், கொஸ்டின் நம்பர் 1. இனி பெண்டிங் மூமெண்ட் டயாகிராம் of a simply supported beam, comma, discontinuity in the bending moment occurs. First choice, at a point where shear force is zero. B, at a point where the cross section of the beam changes abruptly. C, at the point of the application of the couple. D, at the point of the application of concentrated load. இந்த 4 multiple சைஸ் ஆன்சரில் ஒரு மல்டிபிள் சைஸ் மட்டும்தான் கரெக்டு. அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எழுதி அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுங்க. கொஸ்டின் நம்பர் 2, ஏ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஏபி வித் அன் ஓவர் ஹேங் பிசி இஸ் லோடட் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர். த பெண்டிங் மூமெண்ட் அட் தி மிட் பாயிண்ட் ஆஃப் தி ஏபி இன் தி பீம் இஸ். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், நீங்கள் ப்ராப்பராக ரியாக்ஷன்ஸு மொமெண்ட்லாம் கண்டுபிடிச்சி பெண்டிங் மூமெண்ட் உடைய ஏபிக்கான மிட் பாயிண்ட் என்னங்கிறத வந்து நீங்கள் வந்து கிலோ நியூட்டன் மீட்டரில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 3, த பீம் ஷோன் கேஸ் அன் இன்டர்னல் கிஞ்ச் அட் பி ஃபுல் ஸ்டாப். ஏ வெர்டிக்கல் லோடு பி 25 கிலோ நியூட்டன் இஸ் அப்ளைடு அட் பி. Use length 2 meter. Find the magnitude of reactions at A and C. Filling the blanks. டயக்ராம் வந்து கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் ப்ராப்பராக சால்வ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ ஃபோர்ஸ் அண்டு மொமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 4, இனி கேண்டிலேவர் பீம் ஆஃப் லெங்க்த் 2 meter, கமா த சியர் ஃபோர்ஸ் இன் நியூட்டன் along the length is given by V of X equal to 10x square plus 20x minus 5, comma, where
X is the distance in meter measured from the fixed end. The magnitude of the load intensity at the midpoint of the beam is 4 multiple size answer கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ப்ராப்பராக சால்வ் பண்ணி உங்களுக்கு எந்த ஆன்சர் வருதோ அதை வந்து எழுதுங்க. க்வெஸ்சன் நம்பர் 5. இன் எலாஸ்டிக் பீம் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி இஐ அண்ட் லெங்க் எல் ஃபுல் ஸ்டாப் த டிரான்ஸ்வர்ஸ் டிப்ளக்ஷன் வி ஆஃப் எக்ஸ் ஃபார் தி பீம் இஸ் ரெப்ரசன்ட் பை ஏ ஈக்குவேஷன் இஸ் வி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எம் நாட் ப்ராக்கெட்டில் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எல் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவீங்க டிவைட் பை 6EIL கமா வேர் எம் நாட் இஸ் தி அப்ளைடு கப்புள் ஃபுல் ஸ்டாப் இஃப் எல் ஈக்குவல் 50 mm அண்ட் எம் நாட் ஈக்குவல் 150 mm கமா தென் தி மேக்னிடியூட் ஆஃப் சியர் ஃபோர்ஸ் இன் நியூட்டன் அட் தி மிடில் ஆஃப் தி பீம் இஸ் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ப்ராப்பராக சால்வ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து எழுதுங்க. க்வெஸ்சன் நம்பர் 6. இன் ஆன் எலிப்டிக்கல் ட்ரெய்னர் மிஷின் கமா த இன்டர்னல் ரிலீசஸ் ஆர் 4 மல்டிபிள் சைஸ் ஆன்சர் இருக்குது. நீங்கள் எந்த ஆன்சரை வந்து சொல்கிறீங்களோ அதுக்கு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுங்க. க்வெஸ்சன் நம்பர் 7. இன் ஏ லோடட் பீம் கமா த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் கமா வேர் 4 மல்டிபிள் சைஸ் ஆன்சர் இருக்குது. இந்த 4 மல்டிபிள் சைஸ் ஆன்சரில் ஒரு ஆன்சர் தான் கரெக்டு. நீங்கள் என்ன ஆன்சர் கொடுக்குறீங்களோ அந்த ஆன்சருக்கான ஜஸ்டிஃபிகேஷனை வந்து எழுதுங்க. க்வெஸ்சன் நம்பர் 8. ஏ பீம் ஏபிசிடி வித் சிம்பிள் சப்போர்ட்ஸ் அட் ஏ பி அண்டு டி அண்டு இன்டர்னல் கிஞ்ச் அட் சி is subject to load as shown in the figure full stop the magnitude and the direction of the reaction force at b is filling the blanks properly solve பண்ணுங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து எழுதுங்க. இந்த வாரம் வந்து 8 क्वेश्चन கேட்டுக்கறோம். இந்த 8 क्वेश्चनக்கு வந்து நீங்க ப்ராப்பரா சால்வ் பண்ணி ஸ்கேன் பண்ணியோ இல்ல PDFவோ எங்களுடைய மெயில் ஐடிக்கோ இல்ல வாட்ஸ்அப் நம்பருக்கோ வந்து சென்ட் பண்ணுங்க. ப்ராப்பராக எல்லா ஆன்சரும் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சொன்ன அந்த ப்ரைஸ் ஒர்த் ஆஃப் 300 rupees வந்து உங்களுக்கு என்ன மோடில் நீங்கள் வந்து சென்ட் பண்ண சொல்கிறீங்களோ அந்த மோடில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறோம். நண்பர்களே, இது ஒரு புது முயற்சி. இந்த முயற்சிக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை. இந்த குவிஸ் காம்படிஷனில் கேட்குற அத்தனை க்வெஸ்சனுமே கான்செப்ட் பேஸ்டு க்வெஸ்சின். இதுக்கான க்வெஸ்சன் எடுக்கிறதுலாம் வந்து மிக மிக ஸ்டாண்டர்ட் புக்ஸ். நீங்கள் அந்த மாதிரி படித்து இந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எந்த காம்படிஷனில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். போன வாரம் வந்து நாங்கள் கொஸ்டின் கேட்டிருந்தோம், எங்களுக்கு வந்து யாரும் வந்து அதுக்கான ஆன்சர் வந்து கொடுக்கல. இந்த வாரமாவது யாராவது வந்து ஆன்சர் பண்ணுவாங்கன்னு நாங்கள் மிக ஆவலோடு எதிர்பார்த்துருக்கோம். தமிழக மாணவர்களே, முயற்சி பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் வளருங்க, நாங்களும் வளருறோம். தமிழ்நாடும் வளரட்டும், இந்தியாவும் வளரட்டும். வணக்கம் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.